அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஜே ஜே பேரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலில் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது ஃபின்ச்சஸ், பட்ஜிஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்கடைல், ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. எங்கள் சேனலில் சிட்டுக்குருவியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வர்றதை பற்றியும் அதை எப்படி பாதுகாத்து காப்பாற்றலாம்ங்கிறத பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் ஆகியிருக்குது. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்ட நாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னா முதல்ல சிட்டுக்குருவியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கு தகுந்த சூழ்நிலையை நம்ம வீட்டில் நாம் தான் உருவாக்கணும். சிட்டுக்குருவியை பொறுத்தளவில் இறையை, அதாவது உணவை தேடித்தான் எல்லா இடங்களுக்கும் வரும் போகும். எந்த இடத்துல உணவும் தண்ணியும் அதிகமாக திருப்தியாக கிடைக்குதோ அந்த இடத்துக்கு சிட்டுக்குருவி அடிக்கடி வரும். ஸோ நம்ம வீட்டுக்கு சிட்டுக்குருவி சாப்பிட வரணும்னா, அது அடிக்கடி வரணும்னா, அது விரும்புகிற உணவும் குடிக்க தண்ணியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும். தினை உடஞ்ச அரிசி, இது மாதிரியான சின்ன சின்ன தானியங்கள், சோறு, சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் சிட்டுக்குருவி விரும்பி சாப்பிடும். அதனால் சிட்டுக்குருவி விரும்பி சாப்பிடும் தானியங்களை வீட்டு பால்கனியிலேயோ, வீட்டு முத்தத்திலேயோ, வீட்டுக்கு பக்கத்துலேயோ, அல்லது மொட்டை மாடியிலேயோ ஒரு கிண்ணத்தில் வைக்கலாம், அல்லது தூவி விடலாம். பக்கத்திலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்டு நீங்கள் தானியங்களை தண்ணியை வைக்கிற இடம் ஆட்கள் இடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும். அது மட்டுமல்ல, நாம் எந்த வகையிலும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரும் சிட்டுக்குருவிகளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அந்த இடம் தனக்கு பாதுகாப்பான இடம்னு சிட்டுக்குருவி உணரணும். அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிற உணவை விரும்பி சாப்பிட சிட்டுக்குருவி வரும், தண்ணி குடிக்கவும் சிட்டுக்குருவி விரும்பி வரும். இப்படி சிட்டுக்குருவிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வந்து உணவை சாப்பிடும், தண்ணி குடிக்கும். சிட்டுக்குருவிக்கு பிடித்தமான உணவும் தண்ணியும் நம்ம வீட்டில் அதுக்கு கிடச்சிதுன்னா அந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு டெய்லி வர ஆரம்பிக்கும். அப்படி டெய்லி வருகிற சிட்டுக்குருவி நம்ம வீட்டு பக்கம் அடிக்கடி சுற்றி சுற்றி வரும். இந்த இடத்துல கூடு கட்டினா தனக்கும் தன்னோட குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்குமான்னு சுற்றி சுற்றி பார்க்கும். இப்படி அடிக்கடி வரக்கூடிய சிட்டுக்குருவிகளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டு பக்கம் அடிக்கடி வர்ற சிட்டுக்குருவி அதுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு சுவரில் இருக்கிற சின்ன பொந்து, அதாவது ஓட்டைகள், வீட்டு மேலே இருக்கிற ஓட்டுக்கு அடியில் உள்ள இடைவெளி, தென் மரப்பொந்துகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிட்டுக்குருவி தானாகவே வைக்கோல் அல்லது தேங்காய் நாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடைவெளியில் கூடு கட்டி முட்டை வைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி தானாகவே கூடு கட்ட வசதி இல்லைன்னா நீங்கள் தான் சிட்டுக்குருவிக்கு கூடு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நெஸ்ட் பாக்ஸ், அதாவது பழைய அட்டைப்பெட்டி அல்லது பாட்டை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பால்கனியிலேயோ, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ, உயரமான இடத்துல மாட்டி வைக்கணும். அந்த இடத்துல பள்ளி, எறும்பு, காக்கா எதுவும் வரக்கூடாது. அப்படி மாட்டி இருக்கிற நெஸ்ட் பாக்ஸ், அதாவது அட்டைப்பெட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவி போய் செக் பண்ணும். எங்கள் வீட்டில் நாங்கள் செட் பண்ணியிருக்கிற அட்டைப்பெட்டிக்குள்ளே சிட்டுக்குருவி போய் செக் பண்ணுறத நீங்களே இப்போ பாருங்களேன். தான் செக் பண்ணின நெஸ்ட் பாக்ஸ் சிட்டுக்குருவிக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா வைக்கோல், தேங்காய் நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுவாகவே கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். உங்கள் வீடு சிட்டுக்குருவிக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு உள்ளே கூட வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டும். சிட்டுக்குருவி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பரனில் கூடு கட்டுற இடத்த தேடுறதையும் தென் ஒரு 10 டேஸில் கூடு கட்டவும் ஆரம்பித்ததையும் நீங்கள் இப்போ பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். தேங்க்யூ.